I am a rider, provider, bring the heat, yeah. Hi guys, welcome to Tamil Skills Channel. Okay friends, நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா RRB உடைய ARB and technician க்கு வந்து document verification and medical test இந்த ரெண்டையும் எப்படி clear பண்ணலாம் and இதில் உள்ள doubts என்ன, இந்த ரெண்டுக்கு அப்புறமும் ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், ஜாப் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கில்லேருந்து எந்த ஃபால்ட்னஸும் வந்துடக்கூடாது, சரிங்களா? ஸோ மெடிக்கல் போக போகிறோம், டாக்குமெண்ட் போக போகிறோம். ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷனோட தான் போகணும். ஸோ கம்ப்ளீட்டாக எந்த ஒரு சின்ன ஃபால்ட்னஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். என்னென்னா இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் ஆர்டரில் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய சிலருக்கு வந்து லாஸ்ட் ரோல் நம்பர்ஸ் இருந்திருக்கும், சிலருக்கு வந்து ஃபஸ்ட்லேயே இருந்திருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நினைப்பு கேட்பாங்க, ஃபஸ்ட்டில் வந்து ரோல் நம்பர்ஸ் எல்லாருக்குமே ஃபஸ்ட்லேயே ஜாப் கொடுத்துருவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக மெரிட் ஆர்டரில் கிடையாது, சரிங்களா? ஸோ மெரிட் ஆர்டர் மீன்ஸ் நம்மளுடைய மார்க்கு, இப்போது 69 எடுத்தவங்க ஃபஸ்ட்லேயும் 55 எடுத்தவங்க லாஸ்ட்லேயும் அந்த மாதிரி நம்முடைய மார்க்கை பேஸ் பண்ணி கிடையாது, கம்ப்ளீட்டாக அது வந்து நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஓகேங்களா? ஸோ அந்த ரோல் நம்பரை மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்குமே தவிர அது வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷனையும் அது அதில் ஒரு முடிவு பண்ண போகிறது கிடையாது, சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக வர எல்லாருக்கும் ஒரு டவுட். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ் தான். ஸோ இதை வச்சு யாருடைய மார்க்கும் அதை கண்டுபிடிக்க முடியாது, ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஜோன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் என்ன போட்டிருப்பாங்கன்னா 50% அடிஷ்னலாக வந்திருப்பாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய சென்னை ஜோனில் பார்த்தீங்கன்னா 1:1.2 எடுத்திருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ 3,800 வேகன்சிஸ்க்கு 4,500 பேர் எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் சம்திங், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க. ஸோ இந்த 700 பேரில் நம்ம ஒருத்தராக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த 700 பேர் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க் லோயஸ்ட்டில் பார்டரில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஸோ நான் கட் ஆஃப் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அதில் யார் பார்டர் இருக்காங்களோ அவங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிடும், ஓகேங்களா? ஓகே கை, ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஏஎல்பியில் உங்களுக்கு வந்து சிபிடி 2 பார்ட் ஏ மார்க் தான் வந்து 70% எடுத்திருப்பாங்க, அண்ட் சிபிஐடியோட 30% மார்க் தான் வந்து இதில் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 30% மார்க்கும் 70% மார்க்கும் ஆட் பண்ணி தான் 100%க்கு ஒரு மார்க் எடுப்பாங்க. அதுதான் உங்களுடைய டிவிக்கு அப்புறம் உங்களுக்கு யூஸ் ஆக போகிறது, சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ அதுக்கடுத்து டெக்னீஷியன் பார்க்கலாம். ஸோ டெக்னீஷியனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சிபிடி 2 உள்ள பார்ட் ஏ மார்க்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் பிலாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் டே இருக்கலாம் அல்லது அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டே கூட இருக்கலாம். ஸோ நம்ம சொந்த ஊர்லேருந்து கிளம்பி போகிறவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 2 or 3 வந்து ப்ரிப்பரேஷனோட போங்க. ஸோ ஒன் டேயில் முடிச்சுட்டு வர மாதிரி எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக அது வாய்ப்பு இருக்காது. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து மேபி சேம் டேவே இருக்கலாம் அல்லது நெக்ஸ்ட் டே இருக்கலாம், ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன தேவை, நம்மளுடைய ஃபால்ட்னஸ் இல்லாமல் எப்படி கொண்டு போகணும், அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போகிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக 2 ஜெராக்ஸ் அதுவும் நல்ல கடையில் கொடுத்து கிளியராக எடுங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான் தேவை, ஏ4 சைஸ் தான் தேவை, அதுவும் கிளியராக இருக்கணும், சரிங்களா? ஸோ அந்த போல்ட்னஸ் அந்த அதோட டார்க்னஸ் அந்த மாதிரி லெட்டர்ஸ் பார்க்கும்போது அப்படியே பிளைங்க் ஆகியும் இல்லை அது மாதிரி டிம் ஆகியும் இருக்கக்கூடாது, கிளியராக உள்ள செட் எடுத்து போங்க, சரிங்களா? ஸோ 2 கொண்டு போகாதீங்க, ஒரு 3 வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் நிறையா வச்சுக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க, அதாவது மினிமம் 1 எடுத்த ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது வச்சிருந்த ஃபோட்டோஸும் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, அதுவும் தேவைப்படலாம், சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உள்ள ஹால் டிக்கெட், சரிங்களா? ஸோ ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய நேம், ஃபாதர் நேம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில்லப் ஆயிருக்கும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இதை ஃபாலோ பண்ணி இந்த டைமு கரெக்டாக போய் அங்கே ரீச் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லேட் பண்ணாதீங்க, கரெக்டாக இருங்க, ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறது, சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 10th, சரிங்களா? ஸோ 10th 12th சர்டிஃபிகேட் தான் கொண்டு போகணும். ஸோ வந்து மெட்ரிகுலேஷன் மீன்ஸ் 10th தான், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12th. ஸோ உங்களுடைய மார்க் ஷீட் அப்புறம் டிசி என்னென்ன இருக்கோ எல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோடைய டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட், ஓகேங்களா? அது எல்லாமே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும், அப்புறம் என்கிட்ட வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் இருக்குது ஆனால் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, இந்த ஃபார்மெட் ஓகேவா அல்லது நீங்கள் கொடுத்துருந்த அனெக்சர் ஃபார்மெட்டு தான் வேணுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஃபார்மெட்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு பிஏஓவோ தகுதியாக கை கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொடுக்குற ஃபார்மெட்டை நம்ம ஏற்றுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற ஃபார்மெட் வந்து ஓகே தான், RRB வந்து ஏற்றுக்குவாங்க. ஸோ அது பிரச்சனையே கிடையாது, நீங்கள் அதையே கொண்டு போகலாம், ஓகேங்களா?
ஸோ இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா, கைஸ் கவனிச்சிங்கன்னா, இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறவங்க வந்து ஓபிசி அப்படிங்கிறது வந்து என்சிஎல் ஆர்சிஎல் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ அதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனெக்ஷர் 2A அப்படிங்கிறது உனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபார்மெட் ஓகேங்களா, ஸோ அந்த ஃபார்மெட் வந்து உங்களுக்கு அது நோட்ஸ் அந்த பிடிஎஃப்ல இருக்கும், அதை பாருங்கள். அதில் உள்ள ஃபார்மெட்டை எடுத்து நீங்களே கீழே உங்களுடைய சைன் மட்டும்தான் சரிங்களா. ஸோ நான் வந்து என்சிஎல்ல வருவேன், நான் க்ரீம் லேயரில் வருவேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சைன் நீங்களே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் சைன், உங்களுடைய நேம், உங்களுடைய டேட்டு, நீங்கள் என்ன சைன் பண்ணீங்களோ அந்த டேட்டு போட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு செட்டும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அது அவங்களுடைய பிடிஎஃப்லேயே கிடைக்கும், அது வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க்கில் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஓகே கை, ஸோ எஸ்சி எஸ்டி ஓகே, ஓபிசி என்சிஎல் ஓகே, நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட்டுக்கும் இது சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் ஓகேங்களா. ஸோ எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் வந்து இதில் வந்து அவங்க வந்து மென்ஷன் சரியாக பண்ணலை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து வச்சுக்கோங்க சரிங்களா, இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க ஓகே கைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மெண்ட் வந்து டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் தேவை, அது எல்லாமே எக்ஸர்விஸ்மெண்ட் தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து நார்மலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் ஆப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் இதுவும் எம்ப்ளாய்க்கு தேவைப்படும். ஸோ நார்மலாக ஒரு டிகிரி ஹோல்டர் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை ஓகே கைஸ். ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும் சரிங்களா, உங்கள் நாட் மோர் தென் 1 மந்த், அதாவது ஒரு மாதத்துக்கு மேலே உள்ள ஃபோட்டோஸ் கொண்டு போகிறாங்க. 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக நீ 3 மட்டும் கொண்டு போகாதீங்க, ஒரு 5 ஆர் 6 வச்சுக்கோங்க. சேம் டைம் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்த ஃபோட்டோவும் ஒரு 2 அல்லது 3 காப்பி வச்சுக்கோங்க, அது தேவையில்லை பட் இருந்தாலும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கைஸ் கவனிச்சிங்கன்னா, அவங்க கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் மெஜாரிட்டியாக இம்பார்ட்டண்ட்டாக அவங்க கவனிக்கிற விஷயம் இதுதான் சரிங்களா. நீங்கள் வந்து இதில் நோ கொடுத்தீங்கன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ எஸ் கொடுத்ததுனா இதுவும் கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், உங்களுடைய நேம், இது எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லா சர்டிஃபிகேட்லேயும் ரியல் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இனிஷியல் வந்து நான் ஃப்ரெண்டில் போடுவேன், ஆனால் பேக்கில் கொடுத்துருந்தேன், அந்த பிரச்சனை வந்து பிரச்சனையே இல்லை. ஸோ மற்றபடி அடிஷ்னல் ஏதாவது லெட்டர்ஸ், உங்கள் நேமில் வந்து அடிஷ்னல் லெட்டர்ஸ் ஏதாவது இருந்தது, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டைம் இருந்தால் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே கைஸ். ஸோ இதில் வந்து எஸ் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ மற்றபடி இதில் வந்து வேறு யாரும் வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்பி போக வேண்டாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கேட்டிருக்காங்க, ஒரு 24 கேட்டிருக்காங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை, ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவனிச்சுன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 3 ஆர் 4 டேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டெஸ்ட் வந்து டிலே ஆகலாம் சரிங்களா, மேபி 1 டேயில் இருக்கலாம் அல்லது 2 டேயில் இருக்கலாம், கொஞ்சம் டிலே ஆகியும் வரலாம். ஸோ அதனால் உங்களுடைய டேட் 21 அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டேட் தான் அந்த டேட் போவீங்க, ஆனால் அதுக்கப்புறம் 24 வரைக்கும் அவங்க தங்குற மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி உங்களுடைய காஸ்ட் தான் சரிங்களா. ஸோ அவங்க எதுவும் உங்களுக்கு வந்து ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரிங்களா. ஸோ முன்னெச்சரிக்கையாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ டாக்குமெண்ட் பொறுத்தவரையில் இவ்வளோ தான் சரிங்களா. ஸோ நம்மகிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ பேசிக்காக அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இருந்தால் வச்சுக்கோங்க ஓகேங்களா, அது இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லாமே வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் சரிங்களா. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் மார்க்ஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணி ஃபைனலாக அவங்க ஒரு கட் ஆஃப் கொடுப்பாங்க. ஸோ அந்த கட் அவர் மார்க் கொடுப்பாங்க, அந்த மார்க் வந்து இந்த மார்க் மேலே தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மார்க் நீங்கள் எடுத்ததுனாலே போதும் தான். ஸோ உங்களுடைய மார்க் இவ்வளோ இருந்தாலே இப்போ இருந்தாலே ஓகே தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்ஸ்பர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் கிடையாது. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பர்ட் தான் ஓகேங்களா. ஸோ ஜென்ரலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வந்து 66 அபோவ் இருந்தாங்கன்னா ஓகே வேலை வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கலாம் ஓகே. ஓபிசி பார்த்தீங்கன்னா 64, எஸ்சி பார்த்தீங்கன்னா 59, எஸ்டி பார்த்தீங்கன்னா 54 ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் உங்களுடைய மார்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஷுவராக கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பயத்தோடு தான் போக வேண்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக தெரியாது ஓகேங்களா. இதுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு வந்து பயமே வேண்டாம், நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் தான் சரிங்களா ஓகே கைஸ். அதே மாதிரி டெக்னீஷியன் டிசிஎம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஆர் வந்து 83 ஓகேங்களா. ஸோ ஏஎல்பியை விட டெக்னீஷியனுக்கு வந்து மார்க் ஹையாக தான் இருக்கும் சரிங்களா. யூஆர் வந்து 83, எஸ்சி பார்த்தீங்கன்னா 17, ஓபிசி பார்த்தீங்கன்னா 79, அண்ட் எஸ்டி பார்த்தீங்கன்னா 65, இவ்வளோ மார்க் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கரெக்டாக போகலாம் சரிங்களா. ஸோ நோ ப்ராப்ளம் ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோட மெயின் யூசேஜ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கொண்டு போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓபிசி போகிறவங்க மட்டும் கரெக்டாக கவனிச்சிக்கோங்க, இந்த டாக்குமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பிரச்சனைலாம் இல்லை, இதை நீங்கள் ஜஸ்ட் அங்கே போய்கிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஜெராக்ஸ் மட்டும் 2 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சைன் பண்ணி கொண்டு போங்க, வேறு எந்த ஆஃபீஸர்ட்டையும் சைன் தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் மட்டும் சைன் பண்ணணும், அதனால் பிரச்சனை இல்லை சரிங்களா. ஸோ அதே மாதிரி மற்ற எல்லாருமே அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டவுட் வரும், ப்ரோ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கினேன், தாசில்தார் சைன் இல்லை,
என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, அது சைன் தேவையே இல்லை, அவங்க சைன் வந்து அதை வந்து ஹிட்டன் வச்சுக்கோங்க சரிங்களா, அது வந்து நாட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. அதே மாதிரி நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகவா இல்லை கலர் ஜெராக்ஸ் எடுத்து போகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் கலர் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து போதும் தான் ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ இது வேறு இம்பார்ட்டன்ட் விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் நல்லபடியாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், டாக்குமெண்ட் அட்டன் பண்ணுங்கள், அட்டன் பண்ணிட்டு மெடிக்கலில் முடிச்சுட்டு வாங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக தமிழ்நாட்டு வேலைகளை தமிழ்நாட்டு மக்கள் தான் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு டிவி சம்மந்தமாக இருந்தாலோ அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்திருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல்.